உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு நீதியரசர் மாண்புமிகு கிருபாகரன் அவர்கள் மிக கோபமாக பேசியிருந்தார். என்னை விமர்சிக்கக்கூடாது, என் தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது, நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றங்கள் சமீப காலத்தில் மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. எனவேதான் நீதிபதியின் குரல் ஒரு நீதியின் குரலாக ஒழிப்பதற்கு பதிலாக அதிகாரத்தின் குரலாக ஓங்கி ஒழிக்கிறது. இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கு வேலைநிறுத்தத்தை தடை செய்ய அதிகாரமில்லை என்று சொன்னால் அவர் என்ன அரசியல் சட்ட நிபுணரா என்று கேட்டிருக்கிறார்கள். அரசியல் சட்ட நிபுணர் ஒருவேளை சொல்லியிருந்தால் அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கும் என்று தெரியவில்லை. உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் முறையிடலாமே என்று பேசியிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் எவ்வளவு வேகமாக நீதி வழங்கி கொண்டிருக்கிறது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அதேபோன்று நாங்கள் நினைத்தால் எப்படி தீர்ப்பை அமல்படுத்த முடியும் என்று எங்களால் செய்து காட்ட முடியும் என்று பேசியிருக்கிறார்கள். அதேபோன்று தங்களுடைய உத்தரவை மீறுகிறவர்கள் மீது தங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை காட்ட முடியும் என்றும் பேசியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை இங்கே யாரும் கேள்விக்குள்ளாக்கவில்லை. ஆனால் ஒரு சின்ன கேள்வி எழுகிறது, நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பை தாண்டி அச்சுறுத்தும் நிலைக்கு வந்திருக்கிறதா என்கிற கேள்வி வருகிறது. கடந்த மே 15-16 தேதிகளில் நடந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தின் போது மிக கடுமையான வார்த்தைகளில் எஸ்மா டெஸ்மாவை உங்களுக்கு எதிராக ஏன் பிரயோகிக்கக்கூடாது என்று ஒரு நீதிமன்றத்தினுடைய நிலையிலெல்லாம் தாண்டி ஒரு எந்தவிதமான ஜனநாயக மாண்புகளையும் மதிக்காத ஒரு அரசாங்கத்தின் நிலையிலிருந்து நீதிமன்றம் பேசியது மிக கடுமையான விமர்சனங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவேதான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கருத வேண்டிய நீதிமன்றம் என்னை விமர்சிக்காதே என்று கட்டளையிடுகிறது. இது எந்த வகை நியாயம் என்று நீதியரசர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். 1967 உங்களது வர்க்கச்சார்பான நிலை குறித்து, நீதிமன்றங்களின் வர்க்கச்சார்பான நிலை குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மிக உயர்ந்த தலைவரான தோழர் EMS நம்பூதிரிபாடு விமர்சனம் செய்தார். அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விமர்சனம் செய்ததற்கே அவர் நீதிமன்ற அவமதிப்பு செய்துவிட்டார் என்று மிகப்பெரிய அளவிற்கு குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது விசாரணை நடந்து அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தீர்கள். எனவே உங்களை விமர்சிக்க பயமாக இருக்கிறது. எந்த ஒரு அரசின் அமைப்பையும் விமர்சிப்பதற்கு குடிமக்கள் பயப்படுகிறார்களோ, இந்த அரசு அமைப்பு முறை அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் எந்த நிலைக்கு போயிருக்கிறது என்பதை காட்டுகிற அம்சம் என்பதை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் நீதியரசர்களே, ஒரு 18,360 கோடி ரூபாய் பணத்தை, தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பணத்தை பிடித்து வைத்து கொண்டு அந்த பணத்தோடு இன்னும் ஒரு பங்கு தன் பங்குக்கு போட்டு சேர்க்க வேண்டிய அரசாங்கம் இந்த 18,360 கோடி ரூபாயையும் எங்கே வைத்திருக்கிறது என்று தெரியவில்லை. இது அந்த ஊழியர்கள் கேட்கக்கூடாத கோரிக்கையா? நீங்கள் தான் குறிப்பிட வேண்டும். அதற்கு உங்களுக்கு கோபம் வருகிறது, ரொம்ப ஆத்திரமாக பேசியிருக்கிறீர்கள். மாணவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று பேசியிருக்கிறீர்கள். வேலை நாட்கள் வீணா போகிறதே என்று பேசியிருக்கிறீர்கள். உச்சநீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு VR கிருஷ்ணய்யர் அவர்கள் சொன்னதை இங்கே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். 180 நாள் தான் உச்சநீதிமன்றம் வேலை செய்கிறது. 365 நாட்களில் பாதி என்றால் அது எவ்வளவு? 182.5 நாட்கள். எனவே பாதிக்கும் குறைவான நாட்களே வருடத்தில் உச்சநீதிமன்றம் வேலை செய்கிறது. கொஞ்சம் கூடுதலாக ஒரு 210 நாட்கள் உயர்நீதிமன்றங்கள் கூடுகிறது என்று எழுதியிருக்கிறார். அவர் கடுமையான விமர்சனத்தை நீதிபதிகள் மீது வைத்திருக்கிறார். சில நீதிபதிகள் குறைந்தபட்ச கூலி கேட்டு வருகிறவர்களுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு சொல்கிறார்கள், ஆனால் தங்களுடைய சம்பளத்தை மிக அதிகமாக உயர்த்தி கொண்டே போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நீதிமன்றத்தின் மீது எனக்கு மதிப்பு வேண்டும்
நான் எல்லா குடிமக்களும் மதிக்க வேண்டும் என்பது சரி. ஆனால் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, தலைமை நீதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு காரோட்டியாக போகிறார் என்றால், நீங்கள் கட்டளையிட்டு மரியாதை கொடுக்க செய்யலாமே தவிர இயல்பாக எப்படி வரும் நீதியரசர்களே? நீங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேண்டியவர்கள். 280,000 பேர் விசாரணை கைதிகளாக சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்குகள் விசாரிக்கப்படுவதில்லை. அதில் குறைந்தபட்சம் 110,000 பேர் 6 மாதத்திற்கும் அதிகமாக விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வழக்குகளை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சல்மான்கானுக்கு உடனடியாக பிணையில் விடுவதற்காக நீங்கள் அவசரமாக விசாரிக்கிறீர்கள். நீதிபதி தேவதையினுடைய கண் லேசாக திறந்து சல்மான்கான் யார், சாதாரண மனிதன் யார் என்று பார்த்து கொள்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் வந்தால், அதில் தவறென்று சொன்னால் நீங்கள் கோபித்து கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். யோசித்து பாருங்கள், 10,000 ரூபாய் கடன் வாங்க வீட்டில் இருக்கிற நகையை அடகு வைத்து விட்டு வருகிற ஒருவன் அதை திருப்ப முடியாமல் போனால், கூடுதலாக செலவழித்து விளம்பரம் செய்து அந்த விளம்பர காசையும் சேர்த்து பிடுங்கிக் கொள்கிற வங்கிகள் இருக்கிறது. அது வெறுமனே நகையை ஏலம் போடுவது பற்றிய பிரச்சனை அல்ல. கிராமத்தில் இருந்து நீங்கள் உங்களில் பல பேர் வந்திருக்கக்கூடும். அது அந்த மனிதனின் சுய கௌரவத்தை, தன்மானத்தை, மானத்தை ஏலம் விடுகிற அறிவிப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீதியரசர்களே, மிகப்பெரிய அளவிற்கு பணமும் செல்வாக்கும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான கோடிகள் பணம் வாங்கிவிட்டு கட்டாமல் இருக்கிற போது அவர்களுடைய பெயரை கூட அரசாங்கம் வெளியிட மறுக்கிறது. அதை வெளியிட வேண்டும் என்று நீங்களும் சொல்ல மாட்டேன்கிறீர்கள். அதை வெளியிடக்கூடாது என்பது சரி என்றால், சாதாரண ஏழைப்பாளை வாங்கிய 10,000 ரூபாய் கடனுக்கு இப்படி ஏலம் போடுவது சரியில்லை என்று சொல்வதற்கு நீங்கள் துணிந்திருக்க வேண்டுமா இல்லையா? அது இல்லாத போது நீதிமன்றம் நியாயமாகத்தான் நடந்து கொள்கிறது என்று நினைக்க தோன்றுமா? பல விஷயங்களில் நீங்கள் சொல்கிறீர்கள், ஏன் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடக்கூடாது என்பது, அது அந்த தொழிற்சங்கங்களுடைய கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவில் தலையிடுகிற நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களினுடைய பொது சொத்தை அடிமாட்டு விலைக்கு பால்கோவை விற்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோர்ட்டுக்கு வருகிறார்கள். ஒரு நிறுவனம் இந்தியாவினுடைய பங்கு சந்தையில் அதனுடைய பங்குகள் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட நிறுவனம், ஸ்டெர்லைட் நிறுவனம் அதை வாங்குகிறது. நீங்கள் என்ன சொன்னீர்கள், அது சரி தவறு என்று பேச மாட்டேன் என்கிறீர்கள். இது அரசினுடைய கொள்கை முடிவு, எனவே நான் தலையிட மாட்டேன் என்று உறுதியாக நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதை நியாயமன்று ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். கடந்த மே 15-16 போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினார்கள். நீதியரசர்களே, உங்களுக்கு சம்பளம் சரியாக வருகிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஓய்வு பெற்ற தொழிலாளியினுடைய பிஎஃப் பணத்தை, கிராஜுட்டி பணத்தை, கம்யூட்டேஷனை பிடித்து வைத்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுக்காமல் இருக்கிற போது அந்த தொழிலாளி போராட ரோட்டுக்கு வருவானா மாட்டானா? உழைத்து கொண்டிருக்கிற, இப்போதும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அவன் இன்சூரன்ஸுக்கு கட்டின பணத்தை, கடன் வாங்கிட்டு அதுக்கு திருப்பி செலுத்திய பணத்தை, இதையெல்லாம் அந்த கார்ப்பரேஷன் பயன்படுத்தி கொண்டு இன்னொரு பக்கம் எல்ஐசி உன்னுடைய பாலிசி ரத்தாகப் போகிறது என்று சொல்லுகிற போதோ, அல்லது வந்து கடன் வாங்கிய நிறுவனம் ஜப்தி செய்யப் போகிறேன் என்று மிரட்டுகிற போதோ அவன் ரோட்டுக்கு வராமல் வேற என்ன செய்ய முடியும்? அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், இல்லைன்னா எஸ்மா டெஸ்மா பாயும்னு சொன்னீங்க. அன்னைக்கு 1656 கோடியாக இருந்தது, 1000 கோடி தருவேன் என்றார்கள். இன்றைக்கு வரை வந்திருக்கக்கூடிய மதிப்பு வந்து 1038 கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. என்ன செய்யப்போகிறீர்கள்? 24ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் அவர்கள் வேலை நிறுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தலையிடுவீர்களா? தன்னுடைய வாழ்க்கையை அந்த நடைபாதை கடையின் மூலமாகவே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஏழை பெண்கள், அது வெறும் கூடை அல்ல நீதியரசர்களே, அது கூடை அல்ல, பழம் வைக்கிற கூடை அல்ல, அவர்கள் குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய வாழ்வாதாரம். உங்களுக்கு இடையூறாக இருந்துவிட்டால் நீ தானாக முன்வந்து அதை எடுப்பீர்கள், கடைகளையெல்லாம் எடுத்து விடுங்கள் என்று ஆணையிடுகிறீர்கள்.
என்ன நியாயம் இருக்கிறது? நீங்கள் நான்கு வழிச்சாலையில் போகிற போது டோல்கேட்டில் பணம் கொடுக்கறதுக்கு அடியாள் மாதிரி இருக்கிறான்னு சொல்கிறீங்களே, உங்களால் முறைப்படுத்த முடிஞ்சிருக்கா இன்றைக்கு வரைக்கும்? உங்கள் கொடியை பார்த்தோன்னே, உங்கள் காரை பார்த்தோன்னே, உங்கள் உடையை பார்த்தோன்னே உங்களை விட்டுறாங்க. ஆனால் சாதாரணமாக ஏழை பாளையர்களாக இருக்கிறவர்கள் அதற்குள்ளெல்லாம் போக முடியவில்லை என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இதை கேட்கணுமா வேண்டாமா? வேறு ஒன்றும் வேண்டாம். நீதிமன்றங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்க விரும்புகிறேன். சகாயம் குழுவை, கமிஷனை நியமித்தது யார்? அரசாங்கம் நியமிக்கலை, நீங்கள் தான் நியமிச்சிங்க. தமிழகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆறுகள் அனைத்தும் ஒட்ட சுரண்டப்பட்டு, மணல்கள் எல்லாம் திருடப்பட்டு, மடியறுக்கப்பட்ட பசு போல ஆறுகள் சுரக்க வழியின்றி காய்ந்து கிடக்கிறது. தமிழகம் முழுவதும் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். பாசனம் கெட்டு கிடக்கிறது. இன்னொரு பக்கம் குடிநீருக்கு பஞ்சம் வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் இயற்கை வளங்களாக இருந்த கிரானைட் முழுவதும் வெட்டி திருட்டுத்தனமாக கடத்தப்பட்டது. உங்களிடம் வருகிறது, உங்களுக்கு கோபம் வந்து தான் நீங்கள் ஒரு கமிஷனை போடுறீங்க, சகாயத்தை நியமிக்கிறீங்க, அவரை செயல்பட விடாமல் அரசாங்கம் தடுக்கிறது. இத்தனை மாதத்திற்குள் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ராப்பகலாக சுடுகாட்டில் ஒருவன் படுத்து கிடந்து அந்த அறிக்கையை கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்தால் ஒன்றரை வருடம் ஆகிறது. நீதிபதிகளே, ஒன்றரை வருடம் ஏன் வெளியிடம் இருக்கிறீர்கள்? யாருக்கு பயம் அல்லது யாருக்கு சாதகமாக நிற்கிறீர்கள்? ஒவ்வொரு ஆறு வாரத்துக்கு ஒரு முறையும் இன்னொரு ஆறு வாரம் என்று டைம் கொடுக்கிறீர்கள். 1,07,000 கோடி மக்களுடைய பணத்தை அவர்கள் திருடி இருக்கிறார்கள். அதுதானே சாலையாக வர வேண்டும், அதுதானே குடித நீராக வர வேண்டும், அதுதானே தெருவிளக்காக வர வேண்டும், அதுதானே கல்விக்கான மானியமாக, மருத்துவத்துக்கான மானியமாக வர வேண்டும். அவ்வளவையும் இன்னார் திருடி இருக்கிறார்கள், இந்தந்த தினத்தில் திருடி இருக்கிறார்கள், இந்த இலக்கத்தில் திருடி இருக்கிறார்கள் என்று பட்டியல் போட்டு கொடுத்த பிறகு அதை வெளியிடுவதற்கு உங்களுக்கு தயக்கமே? எங்கேயாவது ஒரு லாக் அவுட்டில் நீங்கள் தலையிட்டிருக்கீங்களா? நோக்கியா 8,000 பேரை வெளியே தள்ளி கதவடைத்த போது உங்கள் கவனத்துக்கு வராமல் போயிருக்குமா? உங்கள் பேப்பரில் மட்டும் அந்த செய்தி வராமல் போயிருக்குமா? ஏன் தலையிடவில்லை? அவன் மத்திய அரசாங்கத்தை 23,000 கோடி ஏமாற்றினான், மாநில அரசாங்கத்தை 2,430 கோடி ஏமாற்றினான். கோர்ட்டுக்கு போனது இடையிலேயே பூட்டி விட்டு போய்விட்டான். கேட்பதற்கு நாதி கிடையாது. நீதிமன்றங்கள் அப்போது எங்கே போனது? யோசிச்சு பாருங்க. வெள்ளையனை எதிர்த்த போராட்டம் ஒரு கொடியை பிடிப்பதற்காகத்தான் ஒரு திருப்பூர் குமரனின் உயிர் போனது. அது வெறும் கொடி அல்ல, அது ஒரு குறியீடு. இந்த நாட்டினுடைய உரிமையை நீ கேள்வி கேட்க முடியாது, நீ நிர்ணயிக்க முடியாது என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்த பிறகு நீதிமன்றங்கள் பணிந்து போவதை நாங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். அவன் இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது என்பது கூட நியாயம் அல்ல. யாரோ ஒருவர் தவறு செய்தால் எங்கோ போய் நான் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது, அது நியாயம் அல்ல. ஆனாலும் நீங்கள் சொல்கிறீர்கள், சரி பொது இடத்தில் செய்ய என்று கூட சொல்ல மாட்டீர்கள், 500 மீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்று சட்டம் போடுகிறீர்கள். எங்கிருந்து உங்கள் நியாயம் இருக்கிறது? ஒரு தொழிலாளி அவன் முதலாளியை திட்டா உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க, ஆனால் முதலாளி தொழிலாளியை திட்டா என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? நீதிமன்றங்கள் சொல்லிச்சா? நீங்கள் மாருதி சுசுக்கியில் ஆரம்பத்தில் வந்தது என்னங்க? அந்த தொழிற்சங்க தலைவரை ஜாதி சொல்லி திட்டினார் என்பது தானுங்க பிரச்சனை. எத்தனை பேர், 147 பேருக்கு வருடக்கணக்காக பிணை மறுத்தீர்கள். 147 பேர், ஒரு கொலையை 144 பேர் செய்ததாக உங்கள் நீதிமன்றம் சொன்னது. காங்கிரஸ் கட்சியை அந்த வாதாடிய வக்கீலுக்கு 5 கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுத்தது. திரும்ப திரும்ப வெளியே வரவிடாமல் செய்தீர்கள். ஆனால் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. நீதியரசர் அவர்களே, எனவே தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், 100 நாள் வேலைக்காக போராடிய போது நீங்கள் சொன்னீங்க, திடீரென்று சாலைக்கு வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் காவல்துறைக்கு சொல்கிறீர்கள். நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், 100 நாள் வேலை, அதுவும் முழுசாக கொடுக்கல, அதுலேயும் 5 மாதம் பாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் யார்? தாங்கள் உண்ட உணவு செரிக்காமல் நடைபயிற்சி பழகுகிறவர்களா? வயிறு காய்ந்து துடிக்கிறவர்கள். அதனால தான் 100 நாள் வேலைக்கே அவன் போகிறான். அவன் பைசாவை 5 மாதமாக கொடுக்கல. ரோட்டுக்கு வராமல் என்ன செய்ய முடியும்? என்றைக்காவது கேட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. உங்களுக்கு சட்டம் மட்டும்தான் பிரச்சனை. எனக்கு பசி வந்திருக்கிற போது 10 பறந்து போகும் என்று சொல்கிறார்கள்.
ஆனால் நீங்கள் சட்டத்தை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் உபதேசங்கள் எனக்கு நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதை கேட்டுக்கொண்டு உயிர் வாழ்கிற நிலையில் நான் இல்லாத நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 1500 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் தரல, மாநில அரசாங்கம் வெட்டி குறைச்சிட்டான், என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் உங்கள் காதுக்கு எட்டும் பத்திரிகையில் வந்திருக்கிற விஷயம் தானே? நீங்கள் என்றைக்காவது சுவ மோட்டோவாக எடுத்து இது அரசாங்கம் செய்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியாகவும் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். நான் கடைசியாக ஒன்று கேட்குறேன், நீங்கள் எல்லா நேரத்துலையும் சொல்லுவீங்க வேலை இல்லாமல் சம்பளம் கேட்குறீங்களே அது எப்படி நியாயமா என்று நீங்கள் பேசுவீர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையில் மத்திய அரசாங்கம் மிக தாமதமாக, அரசியல் சட்டம் 1950 உருவாக்கப்பட்டதென்றால் அதற்கு பிறகு அரை நூற்றாண்டு காலம் ஆன பிறகும் கூட இடஒதுக்கீடு வரவில்லை. ஓபிசியில் இடஒதுக்கீடுன்னு மத்திய அரசாங்கமும் உச்சநீதிமன்றமும் சொன்ன பிறகு அதை அமல்படுத்துகிறார்கள். அதை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வியில் இடஒதுக்கீடு என்பதை எதிர்த்து அங்குள்ள மருத்துவர்கள் போராடுகிறார்கள். அந்த நிர்வாகம் சம்பளத்தை பிடிச்சிடுறான், நோ ஒர்க் நோ பெயின், அதை சரி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் தலையிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா அது அந்த சம்பளத்தை திருப்பி கொடுன்னு சொல்கிறீங்க. மற்ற வழக்குகளில் இப்படித்தான் நடந்து கொண்டீர்களா? 1951 உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பதை அது அடித்து காலி பண்ணிடுச்சு. தமிழகம் கொந்தளித்து போராடியது, போராட்டத்தின் காரணமாகத்தான் இடஒதுக்கீடு நியாயம் என்று தீர்ப்பு வந்தது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கும் இடையில் இடஒதுக்கீடு செய்தால் அது சட்டவிரோதம், பாராளுமன்றம் சட்டம் இயற்றிய பிறகு இடஒதுக்கீடு செய்யாமல் இருந்தால் அது சட்டவிரோதம், சட்டத்துக்கும் சட்டவிரோதத்துக்கும் இடையில் போராட்டம் வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதுதான் வித்தியாசமாக இருக்கிறது. நியாயங்களை பெறுவதற்கு நீதிமன்றங்கள் குறுக்கே நின்றாலும் சரி, அரசர்கள் குறுக்கே நின்றாலும் சரி, வேறு வழி என்ன இருக்கிறது? நியாயம் பெற வேண்டியிருக்கிறதே. போராட்டங்கள் தான் உரிமைகளை பெற்றுத்தந்திருக்கிறது. போராட்டங்களுக்கு துணையாக, உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு துணையாக இருக்க வேண்டிய நீதிமன்றம் அதிகாரத்தின் குரலாக பேசுகிறது. நீதிமன்றத்தின் குரல் நீதியின் குரலாக இல்லாமல் அதிகாரத்தின் குரலாக மாறுகிற போது அதிகாரத்துக்கு எதிராக எழுப்ப வேண்டிய அதே கோரிக்கைகளுக்கு நியாயம் கிடைக்கிறது, நீதிமன்றத்திற்கு எதிராகவும் எழுப்புவதற்கு நியாயம் வந்துவிடுகிறது என்பதை நீதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.